மாமியார் வீட்ல இருந்து அடைக்கலமா புகுந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுக்காக நீங்க பயப்படாதீங்க, என் புருஷன் பாத்துக்குவாரு. உன் சக்களத்தைய நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் தானே? பொண்ணுக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருச்சு, இனிமே நீ கவலைப்பட வேண்டாமா. ஹாய் சீதா, கரெக்டா சொன்ன டைமுக்கு வந்துட்ட? ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய் என்னடி இது, ரூம் அலங்காரம் பண்ண லட்சணம் இதானா? பழம்லாம் குறையுது, இவ எப்பவுமே இப்படிதான், எல்லாத்திலயுமே கேர்லெஸ். இனிமே நீ தான் பாத்துக்கணும், புரியுதா? அத்தை கவலையே படாதீங்க, இன்னும் 10 மாசம் சிங்க குட்டி மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டுல துள்ளி விளையாடுவான் பாருங்க. எஸ் சீதா, குளிச்சுட்டு ரெடி ஆகு, டைம் ஆகுது. என்னடி யோசிக்கிற, நீ வரலன்னா சட்டத்தை மதிக்கலாம் பிடிச்சு உள்ள தள்ளிடுவேன். அதெல்லாம் வேண்டாங்க, இப்பவே போய் ரெடி ஆயிடுறேன். நீங்க இத பேங்க் மேனேஜர்ட்ட கொடுத்துருங்க. என்ன சீதா, அது நம்ம ஹனிமூன் போறதுக்கு லீவ் லெட்டரா? இல்லங்க. அப்புறம் ஏ ராஜினாமா கடிதம்? என்னது வேலைய ராஜினாமா பண்ண போறியா? ஏன்? என் புருஷன் செத்துட்டாருன்னு பாவப்பட்ட அந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க, அதான் என்னை காப்பாத்த புருஷன் நீங்க வந்துட்டீங்களே, அப்புறம் நான் ஏன் வேலைக்கு போகணும்? நோ 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 நோ, நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். அது எப்படிங்க என்னால முடியும்? உங்க பொண்டாட்டியா இருந்துகிட்டு இன்னொருத்தரால கிடைச்ச வேலையை செஞ்சா அது நல்லா இருக்குமா? வேலை முதல் புருஷன்து, குடும்பம் நடத்துறது ரெண்டாவது புருஷனோடன்னா அது உங்களுக்கு தானேங்க அவமானம். எனக்கு அதுல எந்த வித அவமானமும் இல்ல. உங்களுக்கு இல்லைன்னாலும் உங்க மானத்தை காப்பாத்த வேண்டியது உங்க பொண்டாட்டி, என் கடமை இல்லையா? என்னடி உட்டா பேசிட்டே போற, இந்த பார் நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். நான் வேலைக்கு போய் தான் ஆகணும்னு நீங்க எந்த கோர்ட்லயும் கேஸ் போட முடியாது, அதுக்கு அம்மா அக்கா அப்பா யாரும் சாட்சி சொல்ல முடியாது. என்னடி சொல்ற நீ? கோர்ட் உங்க கூட குடும்பம் தான் நடத்தணும்னு சொல்லிருக்கே தவிர வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட சொல்லல. ஏய் நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறிய 5000, அந்த பணத்துக்காக தாண்டி உன் கழுத்துல நான் கட்டாய தாலி கட்டினேன், எல்லாரையும் மிரட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கினேன். வெரி குட், உண்மையை ஓவாயாலே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. ஜட்ஜுக்கு இப்போவாது உண்மை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன், சாரி சீதா. எல்லாருமே உனக்கு எதிராக சாட்சி சொன்னதுனால நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஐக்கின சும்மா விடக்கூடாது, இப்பவே கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். என்னமா அது, அவனை மன்னிச்சிருந்து எழுதியிருக்க? என் அக்கா நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வேண்டாம், இனிமேல் அது திருந்தி மனுஷன் நான் நடந்துக, அது போறும். இல்ல சீதா, நான் செஞ்ச பாவத்துக்கு பிரயாச்சித்தமா அடுத்த முகத்துலயே உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க வருத்தமா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, எனக்கு தெரியும் விடிஞ்சா சீதா கல்யாணம் நடக்க போகுது, அதை நினைச்சுதானே? சீதாவை நம்ம மருமகளா நினைக்காதீங்க, மகளா நினைச்சு நம்ம ரெண்டு பேரும் போய் அவளை ஆசீர்வாதம் பண்ணுவோம். போலாம், நாம போகாம அந்த கல்யாணம் நடக்கும், நாம ரெண்டு பேருமே போலாம். யோ நல்ல வேலை, யாரும் இல்லையா, எல்லாரும் தின்னு போட்டு மேல தூங்கான போல் இருக்கு, வா சீக்கிரம் வேலை குடிச்சிருவோம். நீ டெரரிஸ்ட் மாதிரி ஆயிட்டோம், ஒரு இடத்துக்கு பாம்பு வைக்கிறதுக்கு இவ்வளவு குழப்பம் இருக்கு, சில பேர் ஊருக்கே வைக்கிறானே. மீச எத்தனை டைம் வெடிகுண்டு வச்சிருக்க? எடு எடு, இதை வச்சா இந்த மண்டமே இடிஞ்சு விழுந்துடும். யோ அறிவு கிட்டவனே, மண்டம் இடிஞ்சு விழுதுன்னா உள்ள நானும் மாட்டிக்கிட்டேன். இதை வச்சா இந்த ஹால் வரைக்கும் வெடிச்சிடும். யோ இதெல்லாம் வேணாமியா, அருண் சீதா மட்டும் உயிரோடு இருக்கக்கூடாது, அந்த ரேஞ்சுக்கு முன்னாடியா? அப்ப இது போதும். இதுதான் கரெக்ட், இதான் விலையும் கம்மியா இருக்கா, நம்ம எப்ப படிக்கும்? ஓம குண்டத்தில் நெருப்பு வச்சது சூடு கொஞ்சம் கொஞ்சமா இறங்க இறங்க டமால்னு வெடிச்சிடும். யோ வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் காசு தருவேன், வெடிக்கலன்னா நோ காசு. வெய்ய பாத்து வையா, வெடி குண்டுனா ஏதோ பெரிய ரேஞ்சுக்கு நினைச்சிருந்தா நீ கையில் நோண்டிட்டு இருக்கேன், இது கத்துக்கூடியா? எதிர்காலத்து நம்மளுக்கு தான் தொழில், எல்லா பயிலும் வைக்க ஆரம்பிச்சானே.
அது வெடிக்குமா? யோ, நான் தொழில ரொம்ப நாணயமானவன். வெடிச்ச உடனே காசு கொடுத்தா போதும். நான் மட்டும் என்ன சொன்னேன்? அப்படி உன் காசு வேணும்னா வெடிக்கிற வரைக்கும் நீ கூட தான் இருக்கணும். எங்க பத்தி புட்டிய காணோம் சாமே? இந்தாங்க சாமே பத்தி புட்டி. ஏன்பா கேட்டா ஒரு குச்சி கூட கொடுக்க மாட்டேன், இன்னைக்கு புட்டியே கொடுக்கற. பெட்டிதான், ஆனா ஒரு குச்சி தான் இருக்கு. என்ன எட்டி பாக்குற? கிணறு நினைச்சு உள்ள கூச்சிடாத, இது ஹோமகுண்டம். இது என்ன நீ எனக்கு சொல்லி தரியா? முண்டம், நான் போனதுக்கு அப்புறம் கொடுத்தேன். நல்லா சாமி கும்பிட்டு சாமே. பயமா? உனக்கு நீயே வை கொள்ளி. ஏய் கலா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கீழ உங்க அம்மா கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேட்டுடுவா. நான் ரொம்ப கோவக்கார, ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிருக்கேன், அதனால யாரும் வரமாட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ள பால் பணம் சாப்பிட கீழே ரூம் ரெடி பண்ணுமா? நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் கலா அனுப்புறேன் அலங்காரம் பண்றது. சீதா, மறுபடியும் உன்ன மனக்கோலத்துல பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் என்ன மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லு. இப்பயே அதெல்லாம் பேசுறீங்க சீதா? இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காது. நான் சொல்றேன் தப்பா நினைக்காத, உனக்கு புருஷ ராசியே கிடையாது. முதல் புருஷன் தாலி கட்டணும்னு போய் சேர்ந்துட்டான். ரெண்டாவது நான் தாலி கட்டினேன், சட்டத்துக்கு முன்னாடி தோத்து போயிட்டேன். மூணாவது தாலி கட்டலான்னு மனவிரல் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். பாவம், அவனை ஏமாற போறான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? புரியும்படி சொல்றேன். உன் சம்பாத்தியத்துல நான் மறுவாழ்வு தேடிக்க பார்த்தேன். ஆனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு மறுவாழ்வு தேடிக்க பாக்குற. ரெண்டு தடவை தாலியா இருந்த உன்ன யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீ என்னையே தான் நம்பிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா தியாகம் பண்ற ஆம்பளைங்க இந்த நாட்டுல இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. சீதா, அவ்வளவு சுலபமா நான் விட்டுற மாட்டேன். காலம் கணிஞ்சு வருத்தம்னா அன்னைக்கு அன்பா நடிச்சேன். எஸ், என்ன இப்படி பாக்குற? சத்தம் போட்டு ஊரை கூட்டலான்னு பாக்குறியா? மேல சத்தத்துல என்ன கூச்சல் போட்டாலும் ஒன்னும் கேட்காதுரே. அதுக்காக தான் இந்த இடத்த இந்த நேரத்தை நான் செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்ல, நீ என்கிட்ட கெட்டு போன உடனே இந்த உலகத்துக்கே தெரியணும். அப்பதான் இன்னொரு தியாகி வரமாட்டான். நீ கண்ணியா இருக்கிறதால தான் உன ஏத்துக்க தயாரா இருக்காங்க. கற்பழிச்சிட்டா மேலதால சத்தத்தோட முகூர்த்தம் நடக்க வேண்டிய நேரத்துக்கு நம்ம சாந்தி முகூர்த்தம் நடக்கும். புருஷனா இருந்தா என்ன, பிள்ளையா இருந்தா என்ன, விடக்கூடாதுடா, விடக்கூடாது. சீதா, நீ சீக்கிரம் மன வரைக்கு போ. இங்க நடந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் சொல்றேன்ல, சீக்கிரம் போ. நீ என்ன பாம்பு அடிக்கல?
அவசரப்படாதயா, வெடிக்கும். யோ, தாலி கட்டும் போது வெடிக்கணும். வெடிக்கும். நெத்தியில குட்டிண்டு மந்திரத்தை சொல்லுங்க. வெடிச்சிருங்கள. ஒரு நிமிஷம் இருங்க. இவளும் போய் சேர்ந்தானா, இருக்கிற சிலையில வித்து காசாக்கி வர்ற அமௌண்ட் வட்டி விடலாம். வெடிக்குமில்ல? நிச்சயம் வெடிக்கும். நல்ல வசதியான வயசான விடுவா பாரியா, இதுக்கு வாழ்க்கை விடலான். சில வெடிக்காத ஊம பட்டாசு கொண்டு வந்து நம்ம வேலையில் கட்டிட்டான பரதேசனாய். எடுத்து வச்சோம்னா ஃபர்ஸ்ட் நைட்லயாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம். வீசுகாரப்ப ஏமாத்தி போட்டானே, வெடிக்கி வெடிக்கும் தானே. நல்ல வேலை காசு கொடுக்காம தப்பிச்சிட்டோம். சாரி மேடம், உங்க புருஷனுக்கு முதுகுல பலமா அடிபட்டதுனால முதுகெலும்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு. இனிமே உங்க புருஷனால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது. இது வருத்தமான விஷயம் இல்ல டாக்டர், ரொம்ப சந்தோஷமான விஷயம். டாக்டர், இருந்த ஒரே திறமை இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுதான். இப்ப அதுவும் போயிடுச்சுன்றீங்களே, நியாயமா? ஐயா, நியூ ஃபேஸ் பிச்சைக்கார ஐயா, என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறது வேற தெரியல. சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கவுண்ட் வேற பண்ணா முட்டேன். போடுங்க ஐயா. சில்லற இல்ல போ. ஏய், இந்த டயலாக நான் எத்தனை பிச்சைக்காரங்க கிட்ட சொல்லிருப்பேன். போடியா. ஏய், சில்லற இல்ல போடா. ஏய், எனக்கு பிச்சை போடாம வண்டி இந்த இடத்துல நகந்துருமா? என்ன சாவுறியா? சாவுறியா? எத்தனை பேர் சாவுறது தெரியுமா? எடுத்து பாரு. எப்படி உன்னால எடுக்க முடிஞ்சதா? ஐயா, நீங்க சொன்ன மாதிரி வண்டி சாட்டாக மாட்டேங்குது. உங்களுக்கு நாக்கல சனி, எனக்கு கால சனி. இந்த காலை வச்சு கோடி கோடியா சம்பாதிச்சேன். இந்த காலை வச்சுட்டா? ஆமா, கோடி கோடியாவா? அப்ப நான் ரெண்டு பேரும் பார்ட்னரா சேர்ந்து இந்த நாட்டையே வளைச்சலாமே. 50-50 பார்ட்னர் 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 பார்ட்னர். சில்லறை எல்லாம் தூக்கி போடுங்க. எதுக்கு? நீ கழட்டி விட்டீனா? நோ நோ.